இலங்கைக்கு எதிரான இரண்டாவது டி20 போட்டியில் இந்திய அணியானது போராடி தோல்வியை தழுவியது. முதலில் பேட்டிங் செய்ய வேண்டிய ஆடுகளத்தில் ஹர்திக் பாண்டியா வித்தியாசமாக செயல்படுகிறேன் என்று கூறி பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதற்கு இலங்கை வீரர்கள் கடும் தண்டனையையும் கொடுத்தனர். 20 ஓவர்களின் முடிவில் இலங்கை அணியானது 206 ரன்களையும் விளாசி அசத்தியது. இதேபோன்று இந்திய அணி பேட்டிங் செய்யும் போது பந்தானது நன்றாக ஸ்விங் ஆனது. இதனால் இந்திய வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். குறிப்பாக 57 ரன்கள் சேர்ப்பதற்குள் 5 விக்கெட்டுகளையும் இந்திய அணியானது இழந்தது. எனினும் அக்சர் பட்டேல், சூரியகுமார் யாதவ் ஆகியோர் அதிரடியாக விளையாடி நல்லதொரு பார்ட்னர்ஷிப்பையும் அமைத்தனர். இறுதியில் இந்திய அணியானது 190 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. அதேபோல இந்த ஆட்டத்தில் ஹர்சிதீப் சிங் 5 நோபால்களை வீசியதுதான் தோல்விக்கு காரணமாகவும் கருதப்பட்டது. இது குறித்து பேசிய கேப்டன் ஹர்திக் பாண்டியா அவர்கள், பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் நாங்கள் பல தவறுகள் செய்திருக்கிறோம். குறிப்பாக பவர் பிளேவில் நாங்கள் விளையாடிய விதம் எங்களை மிகவும் காயப்படுத்தி இருக்கிறது. நாங்கள் பல அடிப்படையான தவறுகளை செய்துவிட்டோம் என்றும், ஒரு வீரருக்கு நல்ல தினம் கெட்ட தினம் வரலாம், ஆனால் நம் எது அடிப்படையோ அதனை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்றும், அடிப்படையில் தவறு செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதேபோல நோபால் வீசுவது டி20 கிரிக்கெட்டை பொறுத்தவரை குற்றம். ஹர்சிதீப் சிங் அதனை திருத்திக் கொள்வார் என நம்புகிறேன் என்றும், இதற்காக ஹர்சிதீப் சிங்கை நான் கடுமையாக விமர்சிக்க விரும்பவில்லை என்றும் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் நேற்றைக்கு போட்டியில் பெரும் விமர்சனமானது ஹர்சிதீப் சிங் வீசிய 19வது ஓவர்தான். அதில்தான் அடுத்தடுத்து நோபால்களும் வீசப்பட்டதாகவும், இந்த நிலையில்தான் ஹர்சிதீப் சிங் அவர்கள் மேட்ச் ஃபிக்சிங்கில் ஈடுபட்டது உண்மைதான் என்று நம்பக்கூடிய வட்டாரங்களிலிருந்து தகவல்களும் வெளியாகி வருகிறது. இதனால் இவர் தற்போது தொடரிலிருந்து இப்போதே வெளியேறி விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இது குறித்து சச்சினும் கடும் கோபத்தில் கொந்தளித்திருப்பது பெரும் சர்ச்சையாகவும் வெடித்துள்ளது.